ஃப்ரெண்ட் அவங்க பையன் ஒருத்தன் வந்து பைக்கில் ஆக்சிடெண்ட்டில் இறந்துட்டான். அந்த பையனை அவனுக்கு காமிக்கவே படலை ஃப்ரெண்டுக்கு. அதனால் ஆக்சுவலாக நான் தான் முன்னே இருந்து எடுத்துகிட்டு போய் போஸ்ட்மார்ட்டம் பண்ணுற ஒர்க் இருந்து எல்லா ஒர்க்கும் பண்ணேன். அப்போது அவங்க வந்து எல்லோரும் என்னங்கிறாங்க, அந்த பையனை நீ அவனுக்கு காமிச்சின்னா அவன் என்ன ஆயிடுவான், பயங்கரமாக இதாகிடுவான், டென்ஷன் ஆயிடுவான், ஆஹா ஓஹோ அப்படின்னாங்க. நான் கொஞ்சம் ஃபார்மசி அப்படின்றதுனால உள்ள போஸ்ட்மார்ட்டம் சேரவங்கக்கிட்டே கொஞ்சம் பேசி, ஏன்னா ஆக்சிடென்ட்னால போஸ்ட்மார்ட்டம் பண்ணித்தான் தருவோன்னு சொன்னாங்கன்னு சொல்லி பண்ணி அதெல்லாம் உள்ளே வந்து வச்சுருக்காங்க. நான் வந்து எல்லாம் என்னங்க, நீ பயங்கர ரிஸ்க் எடுக்கிற, பிரச்சனையை சந்திப்போம், நாங்கள் ஒன்றும் ஆகாது, எல்லா எமோஷன் கதையும் எனக்கு தெரியும், விடு அப்படின்னு சொல்லிட்டு அவனை நான் என்னுடைய ஃப்ரெண்டை கூட்டிகிட்டு போய் என்ன பண்ணுறேன், மார்ச்சுரியில் அங்கே இதில் வச்சுருக்காங்க இல்லையா, கூட்டு போய் அவனை என்ன பண்ணேன், ஒரே ஒரு தண்ணி பாட்டில் மட்டும் கூட எடுத்துகிட்டு கையை கூட்டிகிட்டு போயிட்டு அங்கே உள்ளே விட்டுட்டு அவன்கிட்ட இருந்து என்ன ஆகிட்டேன், டோட்டலாக கொஞ்சம் தள்ளி நின்ட்டேன், நீ பார்த்து அழுது முடுறா அப்படின்னு சொன்னேன். நான் என்ன பண்ணதுன்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் ஆச்சரியப்படுவீங்க, கிளாக் பார்க்க ஆரம்பிச்சிட்டேன், ஒரு எமோஷன் எவ்வளோ நேரம், எனக்கு வந்து ரிசர்ச் தான் முக்கியம், ஸ்டார்ட் பண்ணிட்டேன், ஓன்னு சத்தம், கரெக்டாக 30 செகண்டில் அது டவுன் ஆகுது, ஒரு நிமிஷம் போதுண்டா வெளியே போகலான்டாங்கிறான், சொல்கிறது புரியுதுங்களா, ஒரு மின்னல் வெட்டுதுன்னு சொல்கிறேன் இல்லையா, அது மாதிரி தான் ஊன்னு சத்தம் போடுறான், கட்டு வெளியே வரான். நீ தான் வெளியே கூப்பிட்டு வந்தோடனே ஒன்றும் சொல்லி தண்ணி பாட்டில் எடுத்து கையில் கொடுத்தாச்சு, குடிச்சிட்டு கம்முன்னு உட்காந்துட்டான். அதுக்கு முன்ன வரலும் அவனுக்கு இருந்த அந்த ஆர்ப்பாட்டம், எமோஷன்ஸு, பயங்கர ஃபோர்ஸ்லாம் என்ன ஆயிடுச்சு, அடுத்தது அந்த சோகம் இருக்குது, சோகம் மறையில் அந்த ஃபோர்ஸ்ஃபுல்லாக ஒரு ஆக்ட், ஒரு ஃபோர்ஸ்ஃபுல்லாக இருந்தது என்ன ஆயிடுச்சுங்க, ஒரு பேலன்சிங் லெவலுக்கு வந்துடுது, புரியுதுங்களா, நிதான், அதாவது ஒரு ரொம்ப எமோஷ்னல்லேருந்து ஒரு நிதானத்தன்மைக்கு வந்துட்டாப்புல. அதுக்கப்புறம் வந்து மீதி வேலைகள்லாம் செய்கிறான் இல்லை நடந்தாலும் அந்த ஒரு மெயின் இதை வந்து என்ன பண்ணிடணும், நம்ம டைரெக்டாக டீல் பண்ணி தான் ஆகணும், வேறு வழி அதுக்கு கிடையாது. நாம் அதிலிருந்து எஸ்கேப் ஆகலாம்னு நினைக்கிறது தான் முட்டாள்தனம், புரியுதுங்களா, டீல் பண்ணி தான் சில நூலில் சூழ்நிலைகளாக ஆகி தான் தீரும், அதுக்கு வழியே கிடையாது, அதுக்கு எதாவது மாற்ற முடியுமா, சேஞ்ச் ஆஃப் பண்ண முடியுமா, வாழ்க்கையில் நடக்கிற சம்பவங்களுக்கு ஏன் அப்படின்னு கேள்வி கேட்கறதுக்கு நமக்கு ரைட்ஸே கிடையாது, வந்ததுக்கு என்ன செய்யலாங்கிறது மட்டும்தான் நம்ம கையில் இருக்கிற பார்ட், புரியுதுங்களா, ஏன் அப்படிங்கிறதுக்கு க்வெஸ்சன் கிடையாது, வந்ததுக்கு என்ன செய்யணுங்கிறதுக்கு நம்ம கையில் பார்ட் இருக்குது, ஓகேவா, ரைட். அப்போ வந்து அப்படி தான் நம்ம இந்த இடத்துல இதை வந்து பார்க்க வேண்டியது இருக்குது, சரியா.